ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1093வது காலை மன்னா செய்தியை கேட்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 3வது மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராய் கர்த்தனமை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு வாரம் பெண்களுக்காகவே இந்த நாளிலே பேசப்படுகிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்த்தே ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் பேசி கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் கைவிடப்பட்ட பெண்களும் உண்டு. நம்முடைய தேசத்தில், நம்முடைய பகுதியில் நமக்கு கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பார்கள் சொன்னால், அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட பெண்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழும்படியாக இந்த சமுதாயத்திலே கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய சில வசதி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 தீமோத்தேயு 5:10 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு நட்கிரியையும் நட்சாட்சியும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த ரெண்டு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நட்கிரியையும் முக்கியம், நட்சாட்சியும் முக்கியம். கிரி இருந்தால் தான் சாட்சியை நம்மளை பற்றி சொல்லுவாங்க. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அவர் சில புத்திமதிகளை சொல்கிறார். இந்த உலகத்தில் மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருப்பாங்க, வயதுக்கு மூத்தவர்கள் எப்படி இருப்பாங்க, பாலியல் ஸ்திரிகள், அது மாத்திரமில்லை மற்ற மூப்பர்கள், விதவைகள், உத்தம விதவைகள், அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீ எப்படி நடந்துக்கிடணும் அப்படி சொல்லி நல்ல ஆலோசனைகளை மூத்த ஊழியரான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இங்கே உத்தம விதவையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உத்தம விதவையை அந்த கூட்டத்தில் எத்தனை வயதுக்கு உட்பட்டவங்களை சேர்க்கணும்னு சொன்னால், 60 வயதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களை தான் இந்த விதவைகள் கூட்டத்தில் சேர்க்கணும். அவங்களுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்திருக்க வேண்டும், பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவியிருக்க வேண்டும், உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும், சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்திருக்க வேண்டும், நற்கிரியைகளையும் நற்சாட்சியும் பெற்றோலமாக இருந்தால் அப்படிப்பட்டவைகளை தான் இந்த விதவைகள் கூட்டத்தில் சேர்க்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 60 வயசுக்கு குறைந்தவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்க, ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துருக்கிறவங்க, இது எங்களுக்குரிய சத்தியம் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த சத்தியம் எல்லாருக்குரியது, எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பாண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நீங்கள் நடத்த வேண்டும். ஒருவேளை செக்குலர் ரீதிப்படி நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல வேலை வாங்கி நீங்கள் கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை எதிர்காலத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும். அதுதான் நல்ல ஒரு தாய்க்கு அழகு. சில நேரங்களில் சில பிள்ளைங்க ஆரம்ப நாட்களில் பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்ல செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தாய்மார்கள் நல்ல செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பின் நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைங்களை ஓவராக செல்லம் கொடுக்கக்கூடாது. அதனால் பிள்ளைங்க செல்லாத பிள்ளையாயிரும். அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். எனவே உங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்ல வழியில் நீங்கள் நடத்தணும். அது மாத்திரம் இல்லை,
அந்நியரை உபசரிக்கிறவங்களா இருக்கணும். சில நேரங்களில் உங்கள் வீட்டுக்கு யாராட்டும் வராங்களா, தேர்ட் பர்சன் வராங்களா, இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்களே வராங்களா, அவங்கள உபசரிக்கிறவங்களா இருக்கணும். சில நேரத்தில் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டுக்கு வர்றவங்கள அவங்க அவங்க போகிற லெவலுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு உத்தம நல்ல விசுவாசிக்கு இதெல்லாம் அழகு கிடையாது. நம்ம தேவன் என்பதற்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் தேவன் என்பதற்கு நீங்கள் நானும் சாட்சியாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக நல்ல சிரித்த முகத்தோடு அவங்கள உபசரிக்கணும். உபசரிக்கும் போது நம்முடைய தயவை நாடி வருவாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. இது எதை குறிக்கின்னா, பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக ஒரு தாழ்மையான ஜீவியம் நம்ம பண்ண வேண்டும். இல்லை, எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம், ஆனால் பரிசுத்தவான்கள்கிட்ட போதகர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடப்போம், அப்படி இல்லை, அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படிலாம் இல்லை. அவர் சொல்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒரு தாழ்மையான ஜீவியை இருந்தால் தான் மரியாதை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, உபத்தடப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணுமா. இன்றைக்கி அநேக நேரங்களில் சிலர் எப்படின்னா, வசதியானவங்களுக்கு தான் உதவி செய்வாங்க, தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்வாங்க, செஞ்சவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க இருதுக்கு ஏற்றவங்களுக்கு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். உங்கள் கண்ணுக்கு எதிராக உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது ரொம்ப உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருந்தால், உபத்திரவப்பட்டு கொண்டு இருந்தால், நான் ஜெபிக்கிறேன் அதோட சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். அதான் சொன்னேன், நற்கிரியையும் நற்செயலும் இருக்கணும், நற்கிரியையும் நற்சாட்சியும் இருக்கணும். அந்த கிரியையில் அவங்க கஷ்டப்படும்போது நீங்கள் போய் உபத்திரப்படவங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்த்தீங்களா, இது இயேசு கிறிஸ்துவே உங்களை செய்ய வைக்கிற ஒரு காரியமாக இருக்கும். எனவே இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட காரியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் நற்கிரியே ஜாக்கிரதையாக அந்த உலகத்தில் செய்யணும், ஜாக்கிரதையாக நடக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் இந்த கூட்டத்தில் சேர்க்கணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க? நம்முடைய கிரியைகளை எல்லாம் அந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது, நம்முடைய செயலை எல்லாம் அந்த உலகம் கவனிச்சுக்கிட்டே இருக்குது, நம்ம கூட உள்ளவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சிலர் உங்கள் தவறை உங்களுடைய பிள்ளையை சொல்லி காமிக்கிறாங்களா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும். எனக்கு யார் சொல்லணும், நான்லாம் கேட்க வேண்டாம், அப்படி நம்ம இருக்கவே கூடாது. அப்போ இந்த உத்தம என்ற வார்த்தையிலிருந்து நம்ம அந்த விலக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு சின்ன பிள்ளையும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நல்ல செய்கிற சொல்கிறாங்களா, அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். எனவே இன்றைக்கு நம்ம மாற அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பிடித்தமுள்ள நீர் விரும்புகிற கிரியைகளை செய்து ஆண்டவரே நற்சாட்சி பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய நற்கிரியைகளை நீங்கள் வளர்ந்து பெருகணும். அதன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். உங்களுடைய சாட்சியும் கரைபடாமல் பிழைப்படாமல் இந்த உலகத்தில் ஒரு வாழக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்க ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே, நற்கிரியும் நற்செயலும் ஆண்டவரே நற்கிரியையும் நற்சாட்சியும் பெற்றவர்களாய் இந்த சமுதாயத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தை இவர்களுக்கு பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கு ஜெபிக்கிறேன். எல்லா பயன் திகில் இல்லாதபடி நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை ஞாபகப்படுத்தி படித்த கேள்விகள்லாம் வருவதற்கு சரியான ஆன்சர் எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீரா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே எக்ஸாம் கால சூப்பர்வைஸ் பண்ணுகிற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே பலவீனப்பட்டு மருத்துவமனைகளில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணம் ஆசீர்வாதமாக இருப்பதாக. விசேஷவனமாய் இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டிருக்கிற செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற மகத்தான கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் தடைபடக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், விடுதலையின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய் அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதிரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதிரி, கத்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே அல்லேலூயா. கிறிஸ்து தலான் மாறனாதா சீக்கிரம் மாறும்.